ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யோசனை புதுசுக்கு வெல்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து வாட்ஸ்அப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் வந்து 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள், ஏன்னா நான் லைவ் டெமோவை காமிச்சிருக்கேன். இப்போது வாட்ஸ்அப்போட ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாம் இப்போ யாருக்காவது கம்யூனிகேஷன் மெசேஜ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா, சில சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ போல்டோ இட்டாலிக்காக மாற்றலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வாட்ஸ்அப்பில் முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஆன் பண்ணிக்கோங்க. நான் என் ஃப்ரெண்டோட இன்பாக்ஸ்க்கு நான் போயிட்டேன். இப்போ நான் ஏதாவது டைப் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ரெண்டுங்கிற வேர்டை வந்து நான் போல்டு பண்ணணும் அப்படின்னா, இங்கே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதை போல்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரெண்டுங்கிற வேர்டு வந்து போல்ட் ஆயிடுச்சு. இதுவே வந்து இதை இட்டாலிக்காக மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூங்கிறத வந்து நான் இட்டாலிக்காக மாற்றணும் அப்படின்னா அந்த வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணணும், இட்டாலிக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா பாருங்கள், அந்த வேர்டு மட்டுமே இட்டாலிக்காக மாற்றிருக்கும். அதே நீங்கள் போல்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம், போல்டு வித் இட்டாலிக்காக பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாருங்கள், வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்புகிற மெசேஜஸ் வந்து போல்டாகவும் இட்டாலிக்காகவும் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். நம்மளை அதில் பார்த்திங்கன்னா நம்மளை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட ஸ்டேட்டஸும் இருக்கும். இதை நாம் அவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கறது தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் செட்டிங்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், மை ஸ்டேட்டஸுங்கிறது நம்மளோட ஸ்டேட்டஸு, கீழே இருக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஸ்டேட்டஸு. இப்போது நீங்கள் வந்து அவங்களோட ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது தெரியக்கூடாது. இப்போ என்னென்னா, அவங்க ஸ்டேட்டஸில் வந்து நம்ம நேம் டிஸ்பிளே ஆகிருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத, அது தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் மேலே டாப் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அக்கௌண்ட்டில் ப்ரைவசின்னு இருக்கும். இந்த ப்ரைவசியில் பார்த்தீங்கன்னா ரீட் ரெசிப்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரீட் ரெசிப்ட் அப்படின்னா நாம் வந்து அவங்க ஸ்டேட்டஸை பார்க்குறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்னா இது டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்கும், ஏன்னா நம்ம பார்க்குறது அவங்களுக்கு தெரியும். இதை டிசேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நாம் அவங்க ஸ்டேட்டஸை பார்க்குறது அவங்களுக்கு தெரியாது, நம்ம நேமும் அவங்க ஸ்டேட்டஸில் டிஸ்பிளே ஆகாது. இதுதான் செகண்ட் வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் இப்போ டிஃபால்ட்டாக அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். தேர்டு வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்டஸை ப்ரைவசியாக வச்சுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்டேட்டஸ்க்குள்ளே போங்க. இதில் பாருங்கள் மை ஸ்டேட்டஸ், நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேஷனும் நம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஸ்டேட்டஸ் அப்டேஷனும் இதில் இருக்கும். டாப் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும், அதில் ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மை கான்டாக்ட்ஸ், மை கான்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட் ஒன்லி ஷேர் வித்ன்னு இருக்கும். மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணால் அதை பார்க்க முடியும். அதே அடுத்தது மை காண்டாக்ட்ஸ் எக்ஸெப்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள ஒரு சில பேர் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மை காண்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட்டு நேம்ஸ் எல்லாம் காமிக்கும். இதில் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டாம்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க நேம் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இதை டிக் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிடும். அதே வந்து ஒன்லி ஷேர் வித் அப்படின்னா, ஒன்லி ஷேர் வித் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மளோட ஸ்டேட்டஸை பார்க்கணும், மற்ற காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒன்லி ஷேர் வித்தை கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லிஸ்ட்டு காமிக்கும். அதில் யார் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களோட நேம்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகிடும். இதுதான் அந்த 3 ஆப்ஷன்ஸ். நான் டீஃபால்ட்டாக என்னோடய காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஸ்டேட்டஸை பார்க்கணுங்கிறத நான் டீஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக நீங்கள் டன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களது அப்டேட் ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். ஃபோர்த் வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா,
நமக்கு ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இல்லை யாராவது ஒரு பர்சனலாக ஒரு பர்சன் நமக்கு இருப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணுவோம். ஆனால் அந்த வாட்ஸ்அப் இன்பாக்ஸை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த பர்சனோட இன்பாக்ஸ் யாருமே பார்க்கக்கூடாது, அந்த பர்சனோட நேமே வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை மறைச்சி மறைச்சி வைக்கலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெமோக்கு போகலாம். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பாலாஸுங்கிற நேமை வந்து ஹைட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, அந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் ஏரோ மார்க் டவுனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து ஹைட் ஆகிடும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்போட டவுனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்டு ஒன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த பர்சனை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்குறோமோ அவங்களோட டிஸ்பிளே ஆகும். இது நமக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இப்போது அந்த பர்சனை வந்து நம்ம வந்து விசிபிள் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த பர்சனோட நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸில் ஏரோ மார்க் அப் ஏரோ மார்க்காக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட நேம் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் சேட்டில் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நேம் இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகி. ஸோ இப்போது நீங்கள் யாரோட நேமோ விசிபிளும் பண்ணிக்கலாம், இன்விசிபிளும் பண்ணிக்கலாம். அது மற்றவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். ஃபைனல் வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்று பார்க்கலாம். இப்போ நமக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஆனால் நம்ம நிறைய நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கலாம். ஒருவேளை இன்கேஸ் அந்த ஃப்ரெண்டு நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட அது பின்னாடி போயிடும், நம்ம பார்க்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மெசேஜ், அந்த ஃப்ரெண்டு அனுப்புகிற மெசேஜ் எப்போ வந்தாலும் அவங்க நேம் தான் ஃபஸ்ட் இருக்கணும், அவங்களோட மெசேஜ் தான் ஃபஸ்ட் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் அதில் செட்டிங்ஸ் பண்ணி வைக்கலாம். வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃப்ரெண்டை வந்து பின் பண்ணுறேன் பாருங்கள், அந்த பின்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெண்டோட நேம் தான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும், அவங்க அனுப்புகிற மெசேஜ் தான் நமக்கு ஃபஸ்ட்டாக வரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த பின் தேவையில்லை, அவங்களது எப்போ வேணால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் அந்த நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. பின்னை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களோடது நேமில் எங்கே வேணால் டிஸ்பிளே ஆகும், அவங்க மெசேஜஸ் லேட்டாகவும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தவங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்க போகிறவங்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர், லைக் அண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க.